இந்த முதலாளிய குளில வச்சு நான் வெளியே நிக்க அவன் சம்பளம் கொடுக்கவே மாட்டேன்றாண்டி. ஐயோ 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 ஏங்க புழுகுறீங்க, அவர்தான் மாசம் பிறந்த அஞ்சாம் தேதி சம்பளத்தை கொடுத்துட்டாராம, சீட்டாடி தொலைச்சிட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு பள்ளி கொடுத்து சம்பளம் கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த பில் மாஸ்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போறோம்? பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனாட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமா, முதலாளி சம்பளம் கொடுத்து தரணும் யாரும் சொன்னது அவருக்கு? அது சரி, முதலாளி வீட்டுக்கு பையன் அனுப்பிக்க ஆரம்பிச்சுட்டியே, அவன் அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி அம்பலம் ஆகுறது? என் பொய் வெளியே வர்றது இருக்கட்டும், என் முதலாளியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சுத்த பச்சை, ரெண்டு வாட்டி பையன் அனுப்பிச்சா போதும், அப்புறம் பூ வாங்கி வந்துருவோம். உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பார்? இந்த பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படிதான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி, பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையதா? நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிக்கிட்டு ஆடுற. எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க, அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, ஒரு மணி நேரம் உண்மையைத்தான் சொல்ல சொல்றேன், அது கூட உங்களால செய்ய முடியாதா? சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல பொய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12 ஒரு மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன். போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க அந்த ஒரு மணி நேரமா உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க, நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. சாமி, உங்க புத்தி மதிப்படிய எங்க வீட்டுக்காரர் தினம் ஒரு மணி நேரம் உண்மையை பேசிட்டு வர்றாருங்க. அதனால இப்ப வீட்ல 4 நடமாடுது, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க. நம சிவாயம், நம சிவாயம். அப்படியா? பெத்த சந்தோஷம். இங்கேயும் கணவன் வெளியில போயிருக்காருங்க. வீட்டுக்குள்ள வாலி போய் சத்தமா வயசானவங்க சத்தமான்னு புரியலையே. ஐயோ, வாங்க வாங்க, யார் வந்து கண்டாங்க? சாமி 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 சத்திய விரதம் நின்று நிலைத்து ஓங்கட்டும், மேல போட்டுன்றா. நீ ஒரு சத்திய நாராயண கலசம் செய்து அதை உன் சம்சாரம் தாலியில் கட்ட வேண்டும். அப்படியா சாமி? இந்த சாமி சொல்லுதுங்க, கட்டிடலாங்க. சும்மா இருந்து சாமி, முதல்ல ஒரு வாட்டி தாலி கட்டி இருக்கேன், இப்போ இன்னொரு வாட்டி கட்டணும். நீ லட்சாதிபதியாக வழி, 200 ரூபாய் அடி ஆட்டி. லட்ச ரூபாய் என்னங்க? பணத்தை பெருசா நினைக்காதீங்க, கொடுத்துருங்க. சாமி, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டியா? கணக்கு தப்பா இருக்கு சாமி, போடுற கணக்கு. என்ன வாயம், என்ன குதர்க்கம், குதர்க்கம் என்ன? மணி 12 வேலை சுட மாட்டேன். சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்தலாம் டேய். சாமியார்னா ரொம்ப பக்தி உள்ளவன்டானா? ஏண்டாடே, எங்களை ஏமாத்துறேன் நினைக்காதடா, நீ சாமியவே ஏமாத்துறடா. டே, நான் எங்க நமசிவாயம் சொல்றேன், இது ஏன்டா டேய்? மாவு பிணைஞ்சுக்கிட்டு இருந்த பய எனக்கு தெரியும். புறப்பு காண்டிக்கிட்டு விட்டு அவருக்கு புரிய கோடி எனக்கு